கோலம் போடுவதால் மனதிற்கு உற்சாகம் நினைவாற்றல் எல்லாம் கிடைக்கிறது. மன ஒருமைப்பாடு இருந்தால்தான் புள்ளிகளை சரியாக இணைத்து கோலம் போட முடியும். மார்கழி பணியில் கோலம் போடுவது மனதிற்கு சுகத்தை அளிக்கும். நம் முன்னோர்களின் வழிவழியாக வந்த இந்த கோலம் போடும் கலையை பின்பற்றி மார்கழியில் மனம் குளிர வண்ண கோலங்கள் போட்டு அசத்து இருக்கிறார் ஆசிரியை ஒருவர். புதுச்சேரி முத்தையால்பேட்டையை சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியையான சகுந்தலா மார்கழி மாதம் முழுவதும் தினம்தோறும் வண்ண வண்ண கோலங்களை போட்டு அசத்தியிருக்காங்க. மார்கழி மாதம் கோலத்தோடு தொடர்புடைய ஒரு மாதம். காலையில் எழுந்து வாசல் பெருக்கி கோலமிடுவது தமிழர்களுடைய மரபாக இருந்து வருகிறது. நானும் சிறு வயதிலிருந்தே கோலம் போட ஆரம்பித்தேன். ஒரு 8வது படிக்கும் காலங்களில் என்னுடைய சின்னம்மா அம்மா அவர்கள் சிறிய சிறிய கோலங்களை கற்றுக் கொடுத்தார்கள். பிறகு நானாக கற்றுக்கொண்டு வாசலில் போட ஆரம்பித்தேன். 2015 போல முகநூலில் நான் சேர்ந்தேன். முகநூலில் சேர்ந்த பிறகு கோலம் சம்பந்தப்பட்ட குரூப் நிறைய நான் பார்க்க நேரிட்டது. கோலம் என்தூசியாஸ்ட், கோலம், கோலம் டிசைன் இந்த மாதிரி நிறைய குரூப் நான் பார்த்தேன். நிறைய கோலங்கள் பார்த்தேன். அந்த கோலம் குரூப் மூலயமா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. சிக்கு கோலம், பூக்கோலம் மட்டுமே போட்டு வந்த நான் அதன் பிறகு 3D கோலம், மண்டலா கோலம், செல்டிக் கோலம், படிக்கோலம், ஃபியூஷன் கோலம் இந்த மாதிரி நிறைய டைப் நான் போட கற்றுட்டு போடுறேன். இந்த மார்கழி மாதம் 30 நாளும் 30 வகையான கோலங்களை போட்டு கொடுத்துருக்குறேன். கோலம் போடுறப்ப நம்ம வந்து மனதை ஒருமுகப்படுத்தலாம். ஒரு எக்ஸசைஸு, நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு போகிறதுக்கான ஒரு வழி கோலம் போடுறது. எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, எனக்கு பின் வர இளம் தலைமுறையினர் இந்த கோலத்தை கற்றுட்டு போடணுன்றது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நியூஸ் கஃபே தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.